கடையில் பெற்ற பொருட்கள் பிறருக்கு விற்பனை செய்தால் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசியப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு முழுமையாகவும் முறையாகவும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் பயனாளிகள் தமிழகத்துக்கு எந்த ரேஷன் கடையில் பொருட்கள் பெறும் வசதியை அளிக்கும் வகையிலும் அனைத்து ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொழில்நுட்பம் வாயிலாகவும் அட்டைதாரர்கள் விவரம் சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் பொருட்கள் விநியோகம் செய்யும் முறை கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ தங்களது பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் முறையில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் குடும்ப உறுப்பினர் அல்லாத பிற நபர்களிடம் குடும்ப அட்டையை பயன்படுத்தி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ரேஷன் கடைக்கு வர இயல மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் தங்களது குடும்ப அட்டை பொருட்களை பெற ஒரு நபரை அங்கீகரித்து சம்பந்தப்பட்ட தனி வட்டாட்சியர், வட்ட அலுவலர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அங்கீகார சான்றிதழ் மூலமாக பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். கைரேகை பதிவாகாத நபர்கள் அருகில் உள்ள வங்கி, தபால் நிலையம், வட்டாட்சி அலுவலகம் செயல்பட்டு வரும் ஆதார் மையத்தில் தங்களது கைரேகையை புதுப்பித்துக் கொள்ளலாம். குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு குடும்ப அட்டை பெறப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வது குற்றமாகும். இதனால் சட்டவிரோதமாக பொருட்களை பதுக்கி வைத்து கடத்தி சென்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் வழிவகை ஏற்படும். எனவே குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டைக்கு பிற பொருட்களை பிறருக்கு விற்பனை செய்தால் கண்டறியப்பட்டால் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955 கீழ் சம்பந்தப்பட்ட அட்டைதாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். குடும்ப அட்டை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை கண்டவங்களுக்கு மட்டுமில்லாமல் யாருக்கும் விற்கக்கூடாது என்று கோவை மாவட்ட ஆட்சியர் திடீரென்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இதனால ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியிருக்காங்க. தமிழக அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பயனடையும் வகையில் புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறது. இவை அனைத்தும் மக்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரிசி ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் பொருட்களை கொண்டேதான் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே குடும்ப நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மளிகை பொருட்கள் அரசின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதாக மக்கள் சார்பில் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பொது விநியோகத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சமீப காலமாக ரேஷன் கடைகளில் நிர்வாகம் மற்றும் நடவடிக்கைகளை குறித்து அடிக்கடி ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் பாத்தீங்கன்னா நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பங்கேற்று அவர்களின் செயல்பாடுகளை தெரிவித்துள்ளனர். கூட்டத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் தலைமை தாங்கினார். அப்போது அனைத்து ரேஷன் கடைகளுமே அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே பொருட்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. முதியோர்களுக்கு ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு முதலில் பொருட்களை வழங்க வேண்டும். தரமான பொருட்களை மட்டுமே வழங்க வேண்டும். கெட்டு போன பொருட்களை யாருக்கும் வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இதனால பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இனிமேல் தரமான பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும். கெட்டு போன பொருட்கள் விற்பனை செய்தால் என்றால் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு ரைசா உங்களுடைய புகாரை அளிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல தமிழக மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக. மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே நாடு ஒரே காடு என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு மக்கள் பயனடைந்தார்கள். மேலும் இதற்காக கோடிக்கணக்கான மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக ரேஷன் கார்டுகள் அமைந்துள்ளது. அனைத்து நாடு திட்டங்களையும் பெற குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் உரிமைகளை பெற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு முக்கிய ஆதாரமாக உள்ளது. ரேஷன் கார்டு ஆதார் அட்டையுடன் இணைக்க கடைசி தேதி மார்ச் 31 இருந்தது. இதனை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக மத்திய அரசு தற்போது ஜூன் 31 இதை உயர்த்தியுள்ளது. பொதுமக்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியானது. இதன் மூலம் நாட்டின் எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டிலும் ரேஷன் பெற முடியும். இதற்கு UIDA.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ஸ்மார்ட் நவ் என்பதை கிளிக் செய்து பின்பு அதில் முகவரி, மாவட்ட, மாநிலம் ஆகிய விவரங்கள் கேட்கப்படும். அதனை சரியாக நிரப்ப வேண்டும். இதற்கு முதலில் UIDA.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின் அதில் முகவரி, மாவட்டம், மாநிலம் ஆகிய விவரங்கள் கேட்கப்படும். அதை சரியாக நிரப்ப வேண்டும். அதில் சரியான ஆதாரை இணைக்காமல் இருந்தால் ஆதார் எண் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்கவில்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா செல்லாதாக மாறிவிடும் என்று மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. முக்கிய விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் புதிய ரூல் பார்த்தீங்கன்னா அமலுக்கு
நிலைக்கு வந்துள்ளது. நாட்டின் ஏழை பிரிவினருக்கு உதவும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து பல திட்டங்களை கொண்டு வருகிறது. அவற்றில் ஒன்று பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டமாகும். அதன்படி உங்களிடமும் அந்த ரேஷன் கார்டு இருந்தால் அதன் மூலம் மாதந்தோறும் அரசிடமிருந்து இலவச ரேஷன் வாங்கினால் இந்த செய்தி உங்களுக்கு பயன்படும். உண்மையிலேயே ரேஷன் விதிகளில் அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றம் செய்துள்ளது. இந்த மாற்றம் ஜூன் மாதம் முதல் அமல்படுத்தப்படும். இது போன்ற சூழ்நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இந்த விதிகள் அறிந்திருப்பது அவசியமாகும். கோதுமைக்கு பதிலாக அரிசி, மாநிலங்களில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மத்திய அரசால் இலவச கோதுமை மற்றும் அரிசி வழங்கப்படுகிறது. இந்த விநியோகம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. இப்போது இந்த திட்டத்தில் கோதுமைக்கு பதிலாக அரிசி வழங்கப்படும். இதன் மூலம் வரும் ஜூன் மாதத்தில் முதல் குறைந்த கோதுமையும் அதிக அரிசியுமே உங்களுக்கு கிடைக்கப்படும். மூன்று மாநிலங்களில் கோதுமை கிடையாது. கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் மே முதல் செப்டம்பர் வரை ஒதுக்கப்படும் கோதுமை ஒதுக்கீட்டுக்கு மோடி அரசு குறைத்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் கேரளாவில் இலவச விநியோகத்திற்கு கோதுமை கிடைக்காது. அதே சமயம் டெல்லி, குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கோதுமைக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு குறைந்த கோதுமையும் அதிக அரிசியும் கிடைக்கும். அதே சமயம் மற்ற மாநிலங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதற்கிடையில் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் கோதுமை ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டதற்கான காரணம் கோதுமை கொள்முதல் குறைந்ததுதான். இதுபோது கூடுதலாக சுமார் 55 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று உணவுத்துறை செயலாளர் சுதன்சி பாண்டே தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் பிரதமர் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் மட்டுமே பொருந்தும். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டம் என்றால் என்ன? பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா உதவியுடன் நாட்டின் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. அதன்படி ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனாவின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ரேஷன் பொருட்கள் குறித்து பல்வேறு புதிய அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து மற்றொரு அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2.19 கோடிக்கு மேற்பட்டவர்கள் ரேஷன் கார்டு பயனர்கள் உள்ளனர். இவற்றிற்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் கீழ் செயல்படும் 35,296 ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் திமுக ஆட்சி அமைப்பதில் இருந்து அடிக்கடி பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் நியாய விலை கடைகளில் கண் கருவிழி சரிபார்க்கும் பொழுது முன்னோட்ட திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி புதிய அறிவிப்பு ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றொரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது வெளியிட்டுள்ளார் என்னன்னு சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அரிசி கடத்தலை தடுக்க அண்டை மாநில அதிகாரியுடன் தமிழக அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளார். பயோமெட்ரிக் முறையால் ரேஷன் கடைகளில் தவறுகள் நடப்பது குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடந்தால் அது குறித்து பாத்தீங்கன்னா 1967 என்ற எண்ணுக்கும் அல்லது பாத்தீங்கன்னா 18 0042 55 90 1 என்ற எண்ணுக்கும் புகார்களை அளிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விரைவில் பாத்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பாக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கியரபாணி பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில இனிமேல் எல்லாமே பாக்கெட்ல கொடுக்க போறாங்க. அதாவது அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா பாக்கெட்ல விநியோகம் பண்ணப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று அதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டு மக்கள் அனைவருக்குமே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களுக்குமே தங்களது ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்காண்டி கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி June 30 ரேஷன் கார்டை ஆதாரத்துடன் இணைக்க வேண்டும். இந்த நிலையில் அந்தியோதனா ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு வருடத்தில் 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என உத்தரகாண்ட் அரசு சமீபத்தில் அறிவித்தது. முதல்வர் புஷ்கர் சிங் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது உத்தரகாண்ட் அரசு பாத்தீங்கன்னா இந்த முடிவை அமல்படுத்தி வருகிறது. மேலும்
மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற அந்தியோதனா ரேஷன் கார்டுகளுக்கு எரிவாயு இணைப்பு அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க வேண்டும் என உத்தரகாண்ட் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த இணைப்பிற்கு பின் இலவச சிலிண்டர் திட்டத்தின் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் உத்தரகாண்ட் அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அந்தியோதனா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு முன் ரேஷன் அட்டையை இணைக்க வேண்டும். இதனை செய்யாவிட்டால் அரசின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதன் கீழ் மாவட்ட வாரியாக அந்தியோதனா நுகர்வோர் பட்டியல் உள்ளூர் கேஸ் ஏஜென்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்துடன் அந்தியோதனா கார்டுதாரர்கள் ரேஷன் கார்டை கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அரசின் இந்த முடிவிற்கு பின் அந்த மாநிலத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் அந்தியோதனா அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளார்கள். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்புனால பாத்தீங்கன்னா உத்தரகாண்டில ரொம்பவே பாத்தீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சி இருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வந்தால் தமிழக மக்களுமே ரொம்பவே மகிழ்ச்சி இருப்பாங்க என்று தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் தமிழகத்திற்கும் அமல்படுத்தப்படலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து அமைச்சர் PDR முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2021 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதில் திமுக மற்றும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். தேமுதிக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது திமுக ஆட்சி பெற்று பொறுப்பேற்ற பிறகு 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் இது தொடர்பாக அறிவிப்பு எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய தமிழக நிதித்துறை அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும். தற்போது நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளது. நிதி நிலைமை சரியானதும் இதுகுறித்து ஆலோசனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை அமைச்சர் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி குடும்ப தலைவர்களுக்கு விரைவில், அதாவது கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா அடுத்த மாதமே பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இதற்காண்டி விவரங்களை சேகரிக்கும் பணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை நாங்கள் சேகரிச்சுதான் இருக்கிறோம். அதாவது எல்லா பேத்துக்கும் கொடுக்க மாதிரி குறிப்பிட்ட குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1000 ரூபாய் சென்றடையும் என்று நிதித்துறை அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷன் அட்டைக்குரிய அனைத்து தகவலும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.